ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொல்ல போகிற வீடியோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அதாவது மொதல் 3 மாதம் எப்படிலாம் இருக்கணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து குழந்த பிறந்த அப்புறம் அந்த குழந்தைய வளர்த்துறது மட்டும் இல்லை, கன்சீவ் ஆனதுலேருந்தே அந்த குழந்தைய நல்லபடியாக நம்ம எந்த அளவுக்கு அதை கேர் பண்ணி எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த குழந்தைய பெற்றுறோங்கிறத, அதுவும் ஒரு பேரண்டிங் தான். இப்போது வந்து மொதல் 3 மாதம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க, வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. உண்மை தான், ஏன்னா மொதல் 3 மாதங்கிறது இந்த குழந்தை அப்போ தான் வளர ஆரம்பிக்குது, கண்டிப்பாக சேஃப்டியாக தான் இருக்கணும். நடக்கிறது கூட வேக வேகமாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக சேஃப்டியாக இருந்துக்கலாம், நமக்காக இப்படி விழுந்துக்கலாம். அப்புறம் பைக் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை பைக்கில் போகிறது தான் பைக்கில் தான் போக முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம், இல்லாமல் பார்த்து போய்க்கலாம். அப்புறம் ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்க வேண்டாம், இது வந்து எனக்கு டாக்டர் சொன்னது தான். ரொம்ப நேரம் தண்ணியில் நின்று ட்ரெஸ்லாம் ஈரற சூடு இருந்தால் உடம்பு வந்து சில்லுன்னு ஆயிரும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்க வேண்டாம். அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இது மாதிரி ஈஸியான வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஃபுட்டு என்ன சாப்பிட்லாம்னா, மொதல் 3 மாதத்துக்கு எல்லாருக்குமே வாமிட் இருக்கும், சாப்பிட முடியாது, ஆனால் ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர்த்துக்கு வாழைப்பழம், பால், இல்லை தோசை, இட்லி, ஏதோ ஒரு ஃபுட் மட்டும் வாமிட் ஆகாத மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஏதோ உடம்பு கொஞ்சம் எனர்ஜி லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தான் ஹாஸ்பிட்டலில் வாமிட் டேப்லெட் கொடுத்தாலுமே அது வாமிட் வர்றது வந்துட்டு தான் இருக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை, 3 மாதத்தில் சரியாயிரும். சில பேருக்கு வாமிட்டே இருக்காது, ஆனால் சாப்பிட முடியாது, பசிக்கும் சாப்பிட முடியாது, 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் பசிக்கும். அது எல்லாமே அந்த மொதல் 3 மாதத்தில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் நார்மலாகிடும், நல்லாவே பசிக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்ன சாப்பாடெலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, கூல்ட்ரிங்க்ஸ், இந்த கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். அப்புறம் கலர் ஆட் பண்ண ஃபுட்டு வேண்டாம், என்ன மாதிரி சொல்கிறது, கேசரி பவுடர் இது மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ண ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிக்கன் ரொம்ப ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் இதெல்லாம் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேபி க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 மாதத்தில் பேபிக்கு நல்லாவே ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும், அந்த ஸ்பைன் வந்திருக்கும், அதாவது முதுகெலும்பெல்லாம் வந்திருக்கும், குழந்தை கிட்டத்தட்ட கால் பங்களவு வளர்ச்சிக்கே வந்திருக்கும், சைஸ் சின்னதாக தான் இருக்கும். அப்புறம் பேபி நல்லா வளரணும், நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். ப்ரெக்னன்சி நினச்சி இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க, ஆனால் அந்த பயமே இருக்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலாக அது நம்ம பேபி நல்லா இருக்கணும்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு எங்கே இருக்க கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, அம்மா வீட்லேயோ ஹஸ்பண்ட் வீட்லேயோ எங்கே இருக்கோ உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் சொல்லி நீங்கள் அங்கே இருந்துக்கோங்க. எப்போவும் மைண்டு ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தால் இந்த ப்ரெக்னன்சி டேர்ம் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக போயிடும். தேங்க்யூ.